هيا على الفلاح. أركان الإسلام شيخ أبو المدلا وداها إسلام ودي ركنغل إندال إن إنبادي بتشي ما نور خلوك بيلكم واركودي كراغ أركان الإسلام ركن إندال أركان ركن إندال هو ما يقوم عليه الشيء ஒரு பொருள் எதன் மீது இருக்கிறதோ அதுதான் ருக்குன். அது இல்லை என்றால் அது நிற்க முடியாது. அதுதான் ருக்குன் என்று அரபிகளில் அழைக்கப்படும். இந்த இஸ்லாம் இதன் மீது தான் அமைந்திருக்கின்றது. இந்த ருக்குன் மீது தான் இஸ்லாம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ருக்குன் என்னவென்றால், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்கள் புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள், புனிய இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் இந்த ஐந்தின் மீது அமைக்கப்படுகிறது. அதில் முதலாவது ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுதலும், முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று சாட்சி கூறுதலும் முதல் ருக்குன். இரண்டாவது வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுதல். மூன்றாவது வ ஈதா இஸ் ஜகா, ஜகாத்தை நிறைவேற்றுதல். நான்காவது வல் ஹஜ், ஹஜ்ஜை நிறைவேற்றுதல். ஐந்தாவது வ சௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்திலே நோன்பை நோற்றல். சில ஹதீஸ்களிலே தர்த்தி மாறி வரும், ஹஜ்ஜில் இறுதியாக வரும், சௌமி ரமதான் முன்னாடி வரும். இருந்தாலும் இந்த ஐந்து கடமைகள் தான், இந்த ஐந்து ருக்குன்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ருக்குன். வ அவ்வலுஹா வ அலமுஹா, இந்த ருக்குனில் மிக உயர்ந்தது மிக சிறப்பானது. மிக உயர்ந்தது இந்த கடமைகளில், ஐந்து கடமைகளில் மிக உயர்ந்தது மிக சிறப்பானது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி கூறுதலும், முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்று சாட்சி கூறுதலும் இந்த ருக்குனிலே மிக உயர்ந்தது மிக சிறப்பானது. கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இது என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பி இருக்க மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்திருக்க மாட்டான் இந்த கலிமா இல்லை என்றால். இந்த கலிமா இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமிகளை படைத்திருக்க மாட்டார். அல்லாஹ் படைத்ததுடைய நோக்கம் இந்த கலிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பிய நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்த நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கலிமா தான் கலிமத்து தௌஹீத். கலிமத்து தௌஹீத், தௌஹீதுடைய கலிமா, அல்லாஹுவை ஓரிடை கொள்கையுடைய கலிமா என்று அழைக்கப்படும். இந்த தௌஹீதுடைய கலிமா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். இன்று பலர் சொல்லுவது போல லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் போய் விடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் மரணத்துடைய இறுதி வார்த்தையாக இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். வெறும் நாவுகளால் மட்டும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹை உச்சரிப்பதால் எந்த பலனும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று ஒரு நிபந்தனை இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று சில கடமைகள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று சில விளக்கங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையும் அறிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால்தான் அந்த கலிமா அல்லாஹ்விடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அங்கீகரிக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கலிமத்து தௌஹீத் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஷேக் அவர்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இது ஒரு கலிமாவுடைய ஒரு பகுதி. முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இது கலிமாவுடைய இன்னொரு பகுதி. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த பகுதியை ஷேக் அவர்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். லா இலாஹ ஒரு பகுதி, இல்லல்லாஹ் ஒரு பகுதி. இந்த இரண்டும் ஒன்றின் மீது அமைகிறது. கலிமத்து தௌஹீத் முததம்மினதுன் லின்நஃப்இ வல் இஸ்பாத். எதன் மீது என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், இதில் இரண்டு அடிப்படைகள் காணப்படுகிறது. லா இலாஹ இது நஃபி, ஒன்றை மறுத்தல். கடவுள்களே, வணங்க தகுதியான கடவுளே இல்லை. லா இலாஹ, லா இலாஹ, எந்த கடவுளும் இல்லை, நஃபி மறுத்தல். இல்லல்லாஹ், யாரை தவிர, அல்லாஹுவை தவிர. ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது.
அப்ப நஃபி ல இலாஹ இஸ்பாத் உறுதிப்படுத்துதல் இல்லல்லா நஃபி ல இலாஹ இஸ்பாத் நஃபி இஸ்பாத் இஸ்பாத் நஃபி நஃபி ல இலாஹ நஃபியன் ஜமீஅ ம யுஅபது மின் துனில்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை கடவுள் இல்லை ல இலாஹ கடவுளே வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை ல இலாஹ இல்லல்லாஹ் முஸ்பிதன் ல இபாதத லில்லாஹி வஹ்தஹு ல ஷரீக ல அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று உறுதிப்படுத்துதல் முஸ்பிதன் இஸ்பாத் நஃபி ஷேக் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த நஃபியும் இஸ்பாத்தும் இல்லை என்றால் இந்த கலிமா பூர்த்தியாகாது ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறார் அவருடைய கலிமா ஏற்றுக்கொள்ள லா இலாஹ என்று கூறுகிறார் அவருடைய கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுமா அபதன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்று சொல்கிறார் அவருடைய கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படுமா படுமா அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்று சொல்கிறார் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாது அல்லாஹ் என்ன நிபந்தனை சொல்கிறான் மறுக்க வேண்டும் முதலில் வணங்க தகுதியானவன் வேறு யாருமே கிடையாது வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு வணக்கம் என்ற வார்த்தையை கூட சொல்லுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை இல்லல்லாஹ் அல்லாஹ் இந்த கலிமாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் எல்லாம் கடவுள்கள் தான் எல்லா கடவுள்களும் ஒன்றுதான் என்று கூறக்கூடிய கொள்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் லா இலாஹ இல்லல்லாஹ் கடவுளே இல்லை என்று எல்லாவற்றையும் மறுத்துவிடும் முதலிலே இல்லல்லாஹ் உறுதிப்படுத்து அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை கண்ணியத்துக்குரியவர்களே ஷேக் இப்னு கய்யிம் அதனால் தான் சொன்னார்கள் இந்த இரண்டும் பூர்த்தியாகாமல் கலிமா பூர்த்தி ஆகாது இந்த நஃபி மறுக்கக்கூடிய லா இலாஹ இது நான்கு அடிப்படைகள் மீது அமையப்பட வேண்டும் இந்த நஃபி மறுத்தல் நான்கு அடிப்படைகள் மீது அமையப்பட வேண்டும் இதற்கு முன்னாடி யாராவது படிச்சிருக்காங்களா இதை படிச்சிருக்காங்களா நஃபியுல் ஆலிஹா அதாவது வணங்க தகுதியானவன் வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் இலா அவன்தான் கடவுள் அவனுக்கு மட்டும்தான் அல் இபாதா என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் செய்ய வேண்டும் இபாதா என்றால் என்ன அல் இபாதாவுடைய உண்மையான அர்த்தம் அத்துல் பணிவு பணிதல் இரண்டும் சேரும் பணிதலும் பணிதலோடும் நேசத்தோடும் எந்த எந்த அமல்களை எல்லாம் நாம் செய்கின்றோமோ அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்பதை ல இலாஹா என்பதுடைய முதல் நிபந்தனையாக ஆகும் நஃபியுல் ஆலிஹா வணக்க வழிபாடுகளை வணக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் வேறு யாருக்கும் செய்யக்கூடாது ல இலாஹா வேறு யாருக்கும் செய்யக்கூடாது இரண்டாவது நஃபியுல் அர்பாப் ரப் என்ற வார்த்தையுடைய பன்மைதான் ஜம்ரு ரப் அர்பாப் ஜம்ரு ரப் ரப்புடைய பன்மைதான் அர்பாப் என்ற வார்த்தை ரப் என்றால் என்ன படைத்தல் பரிபாலித்தல் காத்தல் இது போன்று ஆண்மை ஆளுமைக்கு உட்பட்ட தன்மைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் என்ன வார்த்தை ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆமுடைய 164வது வசனத்தில் சொல்லுகிறான் ஒரு நபி கூறுவதாக குல் அகைரல்லாஹி அபகி ரப்பா என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பை தவிர அவனை தவிர வேறொருவனையா நான் ரப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் அவன்தான் அனைத்துடைய ரப்பும் அவன்தான் அனைத்துடைய ரப்பும் இந்த தன்மை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை இந்த தன்மை யாருக்குமே கிடையாது என்று மறுத்தல் கடவுள் வணங்க தகுதியானவன் வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் யாரும் இல்லை மறுத்தாச்சா இரண்டாவது நிபந்தனை படைத்தல் பழிபாலித்தல் இந்த ரப்புடைய தன்மை யாருக்கும் இல்லை என்று மறுத்தல் ரெண்டு மறுத்தாச்சா மூணாவது நஃபியுல் அந்தாத் நித் ஜம்ரு நித் அந்தாத் அப்படி என்றால் இணையாக மதீல் ஷபீஹ் இணையாக சமமாக ஒருவரை ஆக்குதல் இணையாக சமமாக ஒருவரை ஆக்குதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான் சூரத்துல் பக்கராவுடைய 22வது வசனம் ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதா உங்களுடைய ரப்புக்கு இணையாக துணையாக நீங்கள் அந்தாதா வேறு யாரையும்
ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 165வது வசனத்திலே சொல்லுகிறான், வமினன் நாஸி மையத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதா யுஹிப்புனஹும் கஹுப்பில்லாஹ். மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வுக்கு நிகராக சமமாக சிலரை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்றே அவர்களையும் நேசிக்கிறார்கள். இப்ப அந்தாதா என்றால் நித்து சமமாக இணையாக ஆக்குதல். அப்ப இணையாக சமமாக யாருமே இல்லை என்று மறுத்தல். நான்காவது நஃபியுல் தவாகீத். தவாகீத் என்றால் قال عمر رضي الله عنه الطاغوت الطاغوت தவாகீத். தாகூத்துடைய பண்மைதான் தவாகீத் என்பது. அத்தாகூத் என்றால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஷ்ஷைத்தான். யார் அஷ்ஷைத்தான்? லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை சபிப்பானாக. அந்த ஷைத்தான் தான் தாகூத்துடைய அர்த்தம் என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கால மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அத்தாகூத் என்றால் குல்லு மஹ்பூதின் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்து, அது பாம்பாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இந்த பூமியிலே அல்லாஹுவை தவிர எதையெல்லாம் வணங்குகிறார்களோ அவை அனைத்தும் தாகீத், தாகூத், தவாகீத் என்று அழைக்கப்படக்கூடிய தாகூத்துடைய அர்த்தம். அப்ப வணங்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களையும் அனைத்தையும் மறுத்தல். எதையெல்லாம் மறுக்க வேண்டும்? வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, மறுத்தாச்சா. இரண்டாவது, படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புடைய தன்மையிலே யாரும் இல்லை. மூன்றாவது, இணையாக துணையாக சமமாக நிகராக அவனுக்கு யாரும் இல்லை என்று மறுத்தல். நான்காவது, அவனுக்கு இணையாக சமமாக ஆக்கப்படுகின்ற தெய்வங்கள் படைப்புகள் அனைத்தும் எதுவும் இறைவன் இல்லை என்று மறுத்தல். நான்கை மறுத்துவிட்டு உறுதிப்படுத்துதல் என்ன வார்த்தை அது? இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துதல். இந்த உறுதிப்படுத்துதல் என்ற வார்த்தை மூன்றின் மீது அமைக்கப்படும். எதன் மீதெல்லாம்? இஸ்பாத்து லித்தௌஹீதில் உலூஹியா, வ இஸ்பாத்து லித்தௌஹீதுர் ருபூபியா, இஸ்பாத்து லித்தௌஹீதில் அஸ்மா வஸ்ஸிஃபாத். தௌஹீதுல் உலூஹியா சொல்லுங்கள், தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். இதை ஒரு தனி பாடமாகவே ஷேக் அவர்கள் பின்னால் அமைப்பதால் இந்த பாடத்தை பற்றி பின்னெல்லாம் பார்ப்போம். இதுவரை பார்த்திருக்கிறோம் எதையெல்லாம் மறுக்க வேண்டும். லா இலாஹா, அது எதன் மீதெல்லாம் அமைகிறது? நான்கு நிபந்தனைகள் மீது. அந்த நான்கு நிபந்தனைகளும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்பப்படும். நீங்கள் மீண்டும் அதை தரவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஷேக் அவர்கள் அம்மா ஷுரூத்து லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள், லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனை, இது இருந்தால்தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அந்த நிபந்தனைகள் என்னவென்றால், அல் இல்மு முனாஃபி லில் ஜஹல், அறியாமையை அகற்றிவிடும் அறிவு. அதாவது அறியாமைத்தனத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்ட அறிவு. அங்கே அறியாமை என்பதே இருக்க கூடாது. இப்போ முதல் நிபந்தனை என்ன? அஷ்ஷர்துல் அவ்வல், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முதல் நிபந்தனை அல் இல்ம். என்ன அல் இல்ம்? கல்வி. வணங்க தகுதியானவன், வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர யாரும் இல்லை என்பதை முதலிலே அறிய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து முஹம்மதுடைய 19வது வசனத்திலே சொல்லுகிறான், அறிந்து கொள்ளுங்கள் நபியே, வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வஸ்தஃபிர் லிதம்பிக், உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடிக்கொள்ளும். முன்னால் வகுப்பில் இந்த வசனத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இங்கே அல்லாஹ் இரண்டு கட்டளைகளை சொல்லுகிறார். முதலாவது கல்வி, இன்னொன்று செயல். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் ஹாஃபிழ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இங்கே இல்மை முதலாவதாக ஆக்கி செயலை பின்னால் அல்லாஹ் அமைக்கிறார். அப்போது முதலாவது என்னதான் கடமை மனிதனுக்கு? கல்வியை கற்றல் தான் கடமை. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், மன் மாத வஹுவ யஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாரொருவன் வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்த நிலையில் மரணமாகிறானோ அவன் சொர்க்கம் செல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் இமை ஆக்குவாங்க. முதல் நிபந்தனை அல் இல்ம், கல்வி. இரண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனை அல் யகீன், வல் யகீனு அல் முனாஃபி லிஷ்ஷக்,
சந்தேகத்தை முழுவதுமாக போக்கக்கூடிய நம்பிக்கை. அல்லாஹுவை முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிய வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல் இல்மு வல் யகீனு, சொல்லுங்க. அல் இல்மு வல் யகீனு. அல் யகீன், யகீன் என்றால் சந்தேகத்தை முற்றிலுமாக போக்கி உள்ளத்திலே உறுதியை ஏற்படுத்தக்கூடிய தன்மைதான் அல் யகீன் என்று அழைக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழியக்கூடிய முஃமின் இந்த நம்பிக்கையை முழுவதுமாக அல்லாஹ்வின் மீது கொள்ளவில்லை என்றால் அவன் மூமினாக ஆக மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் சஜிதாவுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்னா மின்ஹும் அய்மத்தை யஹ்துன பி அம்ரினா லம்மா ஸபரு வகானு பி ஆயாதினா யூகினூன். நேர்வழி பெற்ற ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வகானு பி ஆயாதினா யூகினூன், யூமினூன் அல்ல யூகினூன். யூகினூன் என்றால் அல் யகீன், நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் மீது உறுதியான நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள் யக்கீன் ரூஹுல் அஹ்மால், செயல்களுடைய உயிர் அது, செயல்பாடுகளுடைய உயிர் அது. இந்த யக்கீன் இருந்தால்தான் அந்த செயல் உறுதி பெறும். இந்த நம்பிக்கை இல்லாமல் அவன் எத்துணை முறை தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு ஒரு உயிர் கிடையாது, அது செத்ததுதான் அந்த அமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபாவுடைய 45வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னமா யஸ்அதீனுகல் லதீன லா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நபியே, ஜிஹாதிற்கு வரமாட்டோம் என்று உங்களிடத்திலே வந்து அனுமதி கேட்கக்கூடிய அவர்களெல்லாம் யார்? மறுமையை நம்பிக்கை கொள்ளாத, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாதவர்கள்தான். ஒரு தாபத் குலூபுகும், அவர்களுடைய உள்ளம் சந்தேகத்தில் இருக்கிறது, அவர்களுடைய உள்ளம் சந்தேகத்தில் இருக்கிறது. பஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன், அந்த சந்தேகத்திலேயே உலண்டு கொண்டிருப்பார்கள். அது என்ன, இது என்ன, அல்லாஹ் இப்படியா அப்படியா என்று சந்தேகத்திலேயே உலண்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் மூமின்கள் யார்? சூரத்துல் ஹிஜ்ராத்துடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு. ஈமான் கொண்ட மூமின்கள் யார்? அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். ஸும்ம லம் யர்தாபு, அதிலே எந்த சந்தேகமும் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்மையை எமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைராவை அனுப்புகிறார்கள். ஒரு தோட்டத்தில் அபு ஹுரைரா நுழைந்து பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபு ஹுரைராவே, ஃபமன் லகைத மி வராஇ ஹாதல் ஹாயித், இந்த தோட்டத்திற்கு வெளியே நீ யாரையாவது சந்தித்தால், யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தகீனன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதியான நம்பிக்கையோடு கூறிய யாரையாவது நீ சந்தித்தால், ஃபபஷ்ஷிருஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை நற்செய்தியாக சொல் என்று அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியாக வேண்டுமென்றால் கல்வி இருக்க வேண்டும். அந்த கல்வியின் மீது நம்பிக்கை உறுதியாக இருந்தால்தான் அந்த யக்கீன் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். மூன்றாவது அல் கபூல், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் ஏற்றுக்கொள்வதா? உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொண்டு நாவு அதை வெளிப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பல வசனங்களை அதற்கு உதாரணமாக சொல்கிறான். அல் கபூல் என்றால் நேசத்தோடும் பொருந்துதலோடும், பொருந்துதல் என்ற தன்மையோடும் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நஃபி வல் இஸ்பாத், மறுத்து ஏற்றுக்கொண்ட அனைத்து தன்மைகளும் அல்லாஹ்விற்கு உரியதுதான், அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானதுதான் என்று நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் எதையெல்லாம் சட்டமாக எதையெல்லாம் தடுத்தானோ அவை அனைத்தையும் முழுமையாக நம்பிக்கை கொள்ளுதல், அதை அனைத்தையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுதல், நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்ளுதல். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து ஸாஃபாவுடைய 36வது வசனம், இன்னமா இன்னஹும் கானு இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்களிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் யஸ்தக்பிரூன், பெருமையடித்து திரும்பி விடுகிறார்கள். வயகூலூன இன்னா லதாரிகு ஆலிஹத்தினா லிஷாயிரி மஜ்னூன், இந்த பைத்தியக்காரனாகிய கவிஞராகிய இவருக்காக நாங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை விட வேண்டுமா என்று முஷ்ரிக்குகள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்பட்டால் அதை மறுத்து விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்லப்பட்டால் மறுத்து விடுகிறார்கள். இவர்கள் யார்? காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சிலர், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத், சூரத்துல் பக்ராவுடைய 85வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வேதத்திலே சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை மறுப்பீர்களா? வேதத்திலே
உங்களுக்கு பிடித்தமான சட்டங்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பிடிக்காதே நீங்கள் மறுத்து விடுவீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃப்அலு தாலிக், இப்படி யார் செய்கிறார்களோ உங்களிலே இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌமல் கியாமா, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் இழிவுதான் மறுமையிலும் இழிவுதான். அல்லாஹ்வுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வேதனையின் பக்கம் அவனை திருப்புவான் என்று சொல்லுகிறான். சிலரை நம்பிக்கை கொண்டு சிலரை மறுப்பது. அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்வேன், அல்லாஹுவை வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் முழுவதுமாக செலுத்தக்கூடிய கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வணக்க வழிபாடை யாருக்கு வேண்டுமானாலும் செய்வேன், அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு என்று கூட நல்லா ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் எனக்கு தொழுகையை கொடுத்திருக்கிறான், ஏற்றுக்கொள்கிறேன். ஜக்காத் எல்லாம் என்னால் முடியாது, முடியுமா? அல்லாஹ் ஜக்காத்தை கொடுக்கிறேன், நோன்பெல்லாம் வைக்க முடியாது, முடியுமா? அல்லாஹ் ஹஜ் செய்வேன் ஆனால் தொழுக மாட்டேன், முடியுமா? முடியுமா? வேண்டும் என்று மறுத்தால், நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஈமான் மறுக்கப்படும், லா இலாஹ இல்லல்லாஹ் மறுக்கப்பட்டு விடும். ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை விடுவதால் அனைத்து கலிமாவுடைய நிபந்தனைகளும் மறுக்கப்பட்டு விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் சொல்லப்பட்ட சட்டங்கள் அனைத்தையும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். யார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி பிரோஜனம். உதாரணத்துக்கு தாடி வைப்பது சுன்னா. என்னால் முடியவில்லை, என்னுடைய இயலாமை வைக்கவில்லை, அது பாவம். தாடி வைக்கிறதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, அது அந்த காலத்தில் வேணா ரசூலுல்லா வச்சிருக்கலாம், இந்த காலத்திலாம் வைக்க முடியாது, இதெல்லாம் ஒத்து வருமா? இப்படி சொல்ல ஒத்து வருமா? தொழுகதான், நான் இஷ்டப்பட்டா தொழுதுப்பேன், ஜமாத்தோடலாம் போய் தொழுகணும் அவசியம் எனக்கு கிடையாது, ஒத்துக்கொள்ளப்படுமா? ரமபால்ல மட்டும் தொழுது கொள்வேன், மற்ற மாதத்தில் தொழுகாட்டா எல்லாம் மன்னிச்சிருவான், ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ்வுடைய சட்டங்களில் எதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது மறுக்கப்படும். குறிப்பாக உலமாக்கள் சொல்லக்கூடிய மக்களுடைய மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத சட்டம் என்னவென்றால், சட்டங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தால் பலதாரமணம், நான்கு திருமணம். காஃபிர்கள் இதை விமர்சனம் செய்கிறார்கள், முஷ்ரிக்குகள் இதை விமர்சனம் செய்கிறார்கள், சில முஸ்லிம்களும் கூட இதை விமர்சனம் செய்கிறார்கள். அப்படியா இல்லையா? அல்லாஹ் அனுமதியாக ஆண்களுக்கு கொடுத்த ஒன்று, கடமை அல்ல, அனுமதியாக ஆண்களுக்கு கொடுத்த ஒன்று. சில பெண்களும் கூட இந்த சட்டத்தை வெறுக்கிறார்கள், இதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய சட்டம் இது என்னுடைய உள்ளத்திற்கு பிடிக்கவில்லை என்றாலும், எனக்கு இது ஒத்து வராது என்றாலும், இதை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், இது ரப்புடைய சட்டம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் செய்கிறேன் செய்யவில்லை அடுத்த வேலை, அது அடுத்த பிரச்சனை, ஆனால் இது ரப்புடைய சட்டம், இதை நான் விமர்சிக்க கூடாது, இது இந்த காலத்திற்கு பொருந்துமா இல்லையா என்றெல்லாம் நான் கேள்விகளை அல்லாஹ்வுடைய சட்டத்தின் மேல் வைக்கக்கூடாது. இது போன்று இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் என் ரப்பு கூறியிருக்கிறான், இதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது, இது ஹைரு தான் என்பதை நம்பிக்கை கொள்ளுதல் தான், அல் கபூல் ஏற்றுக்கொள்ளுதல் தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மூன்றாவது நிபந்தனை. இந்த நிபந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை முடிவு செய்யும். அடுப்புல அத்ரூசுல் முஹிம்மல் அஹமத்துல் உம்மா ஷேக் ஹசனஹத்து ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு பாஸ் அவங்களுடைய புத்தகத்திலிருந்து தர்ஸு தானி இரண்டாவது பாடமா அர்கானுல் இஸ்லாம், அதை பற்றி பார்த்தோம், இஸ்லாமுடைய கடமைகள் என்னன்னு சொல்லி. அதில் ஷேக் அவங்க சொல்கிறாங்க, முதல் அடிப்படையாக ஐந்து கடமைகளை பற்றி மாணவர்களுக்கு விளக்கணும்னு சொல்லி. இப்போ ஐந்து கடமையில் முதலாவது கடமையை நம்ம பார்த்தது, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவன் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்ற கலிமா தான் ஷஹாதத்தில் முதன்மையான கலிமா. இப்போ இந்த கலிமாவை பற்றி, இந்த கலிமாவுடைய முதல் வார்த்தையா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அமைந்திருக்கு. இந்த கலிமாவுடைய முதல் வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் இரண்டாவது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முதல் வார்த்தை, அந்த வார்த்தை தான் கலிமத்து தௌஹீத் என்று அழைக்கப்படும். இப்போ இந்த வார்த்தையில் இரண்டு ருக்குன்கள் இருக்குது. ருக்குன்னா எந்த ஒரு பொருள் எதன் மீது அமைகிறதோ அதுதான் ருக்குன். இப்போ இந்த இரண்டு வார்த்தைகள் மேலே இந்த கலிமா அமைந்திருக்கு. அந்த இரண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள்கள் என்ன? லா இலாஹ அது ஒரு தனி வார்த்தை, இல்லல்லாஹ் அது ஒரு தனி வார்த்தை. லா இலாஹ நஃபி ஒன்றை மறுப்பது, கடவுளே இல்லை.
படைத்த கடவுள் யாருமே இல்லை, ல இலாஹ, எந்த கடவுளும் இல்லை, நஃபி. இஸ்பாத், இன்னொன்றை உறுதிப்படுத்துவது, இல்லல்லாஹ், ல இலாஹ, நஃபி, இல்லல்லாஹ், இஸ்பாத். ல இலாஹ, கடவுளே இல்லை, நஃபி மறுத்தல். இஸ்பாத் யாரை தவிர? அல்லாஹுவை தவிர. அதுதான் இந்த வார்த்தையில் உள்ள இரண்டு அடிப்படை. இந்த நஃபி, இந்த மறுத்தல், லா இலாஹா உள்ள நஃபி நாலு அடிப்படைகளில் மறுக்கப்படலாம். எந்தெந்த அடிப்படைகள்லாம்? நஃபியுல் ஆலிஹா. ஆலிஹானா இலாஹ், பணிவோடும் அச்சத்தோடும் வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய இறைவன், யாருமே இல்லை என்று மறுக்க வேண்டும். பணிவோடும் அச்சத்தோடும் வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய இறைவன், யாருமே இல்லை என்று மறுத்தல். இரண்டாவது நஃபியுல்லில் அர்பாப், ரப்புனா படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த தன்மைகளுக்கு உரித்தானவன், அந்த படைத்து பரிபாலிக்கின்ற ஆற்றல் யாருக்குமே இல்லை என்று மறுத்தல். மூன்றாவது நஃபியுல் அந்தாத், நித்னா சமம் இணை. இப்போ நஃபியுல் அந்தாத், இணையாக துணையாக அந்த கடவுளுக்கு யாருமே இல்லை என்று மறுத்தல். நான்காவது நஃபியுல் தவாகீத், தவாகீத் தாகூத்னா என்ன பார்த்த விளக்கம், அஷ்ஷைத்தான். இன்னொரு சலஃபோட இன்னொரு முன்னோருடைய விளக்கம், வணங்கப்படுகின்ற அனைத்து தெய்வங்கள், இடங்கள், மரங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் தவாகை, தாகூத் என்ற வார்த்தைக்கு வரும் தவாகை, அதனுடைய பண்மை. இப்போது எதெல்லாம் மறுக்கணும்? வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் யாரும் இல்லை, படைத்து பரிபாலிக்கின்ற ஆற்றல் யாருக்கும் இல்லை, அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை, அவனுக்கு வணங்கப்படுகின்ற மக்களால் கடவுள் என்று அழைக்கப்படுகின்ற அனைத்தும் எதுவும் இல்லை என்று மறுத்துவிட்டு உறுதிப்படுத்த வேண்டும். இந்த மூன்றை கொண்டு, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். இதை பற்றிய பாடம் பின்னால் வருவதால் இதனுடைய விளக்கம் பின்னால் வரும் என்று கூறினோம். இந்த மூன்றை பற்றியும் இல்லல்லாஹுவில் உறுதிப்படுத்த வேண்டும். அதோட நிபந்தனைகள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த முழு வார்த்தையும் எட்டு நிபந்தனைகள் மீது அமைக்கப்படுகிறது. லா இலாஹா நான்கு நிபந்தனைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் மூன்று நிபந்தனைகள். இந்த இரண்டும் சேர்த்து எட்டு நிபந்தனைகள் மீது அமைக்கப்படுகிறது. அந்த எட்டு நிபந்தனைகள் என்ன? முதல் நிபந்தனையாக இல்ம், கல்வி. யாரை பற்றி நாம் கடவுள் என்று சொல்லுகின்றோமோ அந்த அல்லாஹுவை முதலாவதாக லா இலாஹா என்று மொழிவதற்கு முன்னால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மொழிவதற்கு முன்னால் அந்த படைத்த ரப்பை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? அல் யக்கீன், நம்பிக்கை கொள்ள வேண்டும். உறுதியாக வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் அந்த நஃபி, மேலே கூறிய நான்கு நிபந்தனைகள், படைத்து பரிபாலிக்கின்ற ஆற்றல், அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை, அவனை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தும் பொய்யானவை என்ற உறுதியான நம்பிக்கையை உள்ளத்திலே கொண்டு, இல்லல்லாஹ், அல்லாஹுதான் இவை அனைத்திற்கும் தகுதியானவன், உரிமையானவன் என்று உறுதியாக நம்பிக்கையை கொள்ளுவது. மூன்றாவது அல் கபூல், ஏற்றுக்கொள்வது. நாம் கூறிய அனைத்தும் உண்மைதான் என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டல், ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எப்போது உறுதியாகும்? வாழ்க்கையிலே செயலாக வெளிப்பட்டால் என்று அல் கபூல். அதற்குரிய வசனங்களையும் ஆதாரங்களையும் பார்த்தோம். இது பார்த்தோமா அல் இன்கியாத் பார்க்க. இப்போ இதோடு இன்றைய வகுப்பு ஆரம்பமாகும். நான்காவது நிபந்தனையாக ஷேக் அவர்கள் கூறுவது, அல் இன்கியாது அல் முனாஃபி லித்தர்க், விடுதலை நீக்குகின்ற, விடுதலை நீக்குகின்ற கட்டுப்படுதல், அதாவது கட்டுப்படாத தன்மையை நீக்குகின்ற கட்டுப்படக்கூடிய தன்மை. என்ன இருக்கக்கூடாது அங்கே? கட்டுப்படாத தன்மை இருக்கக்கூடாது, கட்டுப்படுகின்ற தன்மை இருக்க வேண்டும். கட்டுப்படுதல் அல் இன்கியாத் என்றால் என்ன? அல் ஹுதூ வலி வத்தஸ்லீம், தன்னை ஒப்படைத்தல், தன்னை பணிய வைத்தல். யாரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அழைக்கின்றோமோ அந்த ரப்புக்கு எம்மை முழுவதுமாக ஒப்படைத்தல், அந்த ரப்பிடத்தில் எம்மை முழுவதுமாக பணிய வைத்தல், அந்த ரப்பு எதையெல்லாம் சொல்லுகின்றானோ அவை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற, ஏற்றுக்கொண்டு அதற்கு முழுவதுமாக கட்டுப்படுகின்றேன் என்ற தன்மையை உள்ளத்திலே கொண்டு வருதல் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நான்காவது நிபந்தனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஜுமருடைய 54வது வசனத்திலே சொல்லுகிறான், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹ். சூரத்து ஜுமருடைய 54வது வசனம், وَأَنِيبُوا إِلَى رَبِّكُمْ, நீங்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்புங்கள், அல்லாஹுவை நோக்கி திரும்புங்கள், وَأَسْلِمُوا لَهُ, உங்களை அவனிடத்திலே ஒப்படையுங்கள், உங்களை அவனிடத்திலே கட்டுப்பட வையுங்கள், நீங்கள் அவனுக்கு
முழுவதுமாக கட்டுப்பட்டு விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் லுக்மானுடைய 22வது வசனத்தில் சொல்கிறான். சூரத்துல் லுக்மான் 22வது வசனம், வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ், யார் தங்களுடைய ரப்பிடத்திலே தங்களுடைய முகத்தை ஒப்படைத்தார்களோ, முகத்தை என்றால் தங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் அடங்கும், தங்களுடைய முகத்தை யார் தங்களுடைய ரப்பிடத்திலே கட்டுப்பட வைத்தார்களோ, வஹுவ முஹ்ஸினுன், நல்ல அமல்களை செய்யக்கூடிய நிலைமையில், ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, பலமிக்க கயிற்றை அவர்கள் பற்றி பிடித்து கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் சூரத்துல் அன்ஆமுடைய 162-163வது வசனம், குல் இன்ன ஸலாதி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அக்பர். என்னுடைய தொழுகை, என்னுடைய தொழுகை, ஸலாதி வ நுஸ்கி, அறுத்து பலியிடக்கூடிய வணக்க வழிபாடு, நுஸ்க் என்றால் அறுத்து பலியிடக்கூடிய வணக்க வழிபாடு, ஒமஹியாய என்னுடைய வாழ்க்கை, ஒமமாதி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புக்கு மட்டுமே, அந்த ரப்புக்கு மட்டுமே நான் உரித்தாக்குகிறேன் என் தொழுகையை, வணக்க வழிபாட்டை, ஏன் என் வாழ்க்கையை, என் மரணத்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லச் சொல்கிறான், குல், நபியை சொல்லுங்கள், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக துணையாக யாரும் இல்லை, வபிதாலிக உமிருது வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், அப்படித்தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், அந்த முஸ்லிம்களின் முதலாவனாக ஆக வேண்டும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து நிசாவுடைய 65வது வசனம், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீ மா ஷஜர பைனஹும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிடுகிறான், நீங்கள் மூமின்களாகவே மாற முடியாது, அல்லாஹுடைய தூதரை உங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பாளியாக ஆக்கி, சும்மலா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹராஜம் மிம்மா கதைத, உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாத தன்மையே இருக்கக்கூடாது. இது எனக்கு பிடிக்கல, இதில் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க அதனால் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஹரஜ் இருந்துடக்கூடாது. எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, முழுவதுமாக இதற்கு நான் கட்டுப்படுகின்றேன் என்று சொல்லாதவரை நீங்கள் மூமினாக மாற முடியாது. சூரத்துல் அஹ்சாபுடைய 36வது வசனம், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا, எந்த ஒரு மூமினும், எந்த ஒரு மூமினான ஆணும், எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் உரிமை கிடையாது, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அதிலே வேறொரு தேர்ந்தெடுப்பை தேர்ந்தெடுப்பதற்கு, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றை சொல்லிவிட்டால் எனக்கு இது வேணா, வேற ஒன்று போதும்னு சொல்லி வேற ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகுதி கிடையாது. யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் இன்னமா சூரத்து 100:51-52 வசனம், இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் ஐ யகூலூ ஸமிஅனா வ அதஅனா. மூமின்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழைக்கப்பட்டால், அல்லாவிற்காகவும் அல்லாவுடைய தூதருடைய தீர்ப்புக்காகவும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக அழைக்கப்பட்டால், மூமின்கள் அந்த தீர்ப்பை கேட்டால் என்ன சொல்வார்கள், என்ன சொல்வார்கள், சமிஅனா வஅதஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், அதுதான் மூமினுடைய தன்மை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹுவை பயந்து உள்ளத்தால், அல்லாஹுவை அஞ்சினால், தக்குவாவை மேற்கொண்டால், ஃபஉலாஇக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் மேயாக்குவானாக. இப்போ 4வது நிபந்தனை என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் சொல்லுகின்றானோ அவை அனைத்தையும் முழுவதுமாக எந்த ஒரு உள்ளத்துடைய தயக்கமும் இல்லாமல் முழுவதுமாக தன்னை அடிபணிய வைத்தல். 5வது, அஸ்ஸிதுகு அல் முனாஃபி லில் கதிப், பொய்யை நீக்கக்கூடிய உண்மை. அஸ்ஸிதுகு, இந்த உண்மைதான் எல்லா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகளிலும் பிரதிபலிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பிரதிபலிக்கும். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை படைத்த ரப்பை தவிர இறைவன் யாரும் இல்லை, வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு என்பதை நாவால் கூறி உள்ளத்தால் பொய்ப்பித்தார்களோ இவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அவருடைய நாவு வெளிப்படுத்தும் லா இலாஹ இல்லல்லாஹ், ஆனால் உள்ளம் அதை பொய்ப்படுத்தும். மூமின்கள் யார், நாவாலும் உண்மையாக கூறுவார்கள்,
உள்ளத்தாலும் உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள், செயலாலும் உண்மையாக அதை வெளிப்படுத்துவார்கள். எதை சொன்னார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையிலே செயலாக வெளிப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மறுத்துவிட்டு வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்தினால் அது போய் விடுதான், அது பொய்யானது, அது நீக்கப்படும். அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனை நீக்கப்பட்டு விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் அழிந்து விடும். அப்போ ஐந்தாவது நிபந்தனை அஸ்-ஸிதுக் அல் முனாஃபி லில் கதிப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து நூருடைய சூரத்துல் பக்கராவுடைய 8, 9, 10 வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன். மனிதர்களில் பல சில சொல்லுகிறார்கள் நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மறுமையை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த ஈமானை ஏற்றுக்கொள்பவன் யார், அந்த கூற்று உண்மையா இல்லையா என்று முடிவு செய்பவன் யார், அல்லாஹ். வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் மூமின்கள் கிடையாது. யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் அவர்கள் வஞ்சிக்க வேண்டும், அவர்கள் வஞ்சிக்க வேண்டும் என்று நாடுகிறார்கள். வமா யஃதஊன இல்லா அன்ஃபுஸஹும் இல்லா அன்ஃபுஸஹும், அவர்களுடைய நஃப்ஸை தவிர வேறு எதையும் அவர்கள் வஞ்சித்துக் கொள்ளவில்லை. வமா ஹும் யஷ்ஊரூன், அவர்கள் அதை அறியவும் மாட்டார்கள். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அந்த குஃப்ருடைய கடுமையின் காரணமாக அல்லாஹும் அந்த நோயை அதிகப்படுத்தினார். வலஹும் அஸாபுன் அலீம் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்விலே பொய் கூறிய காரணத்தால், கூறாமல் இருந்தால் கூட அல்லாஹ் விட்டு விடுவான், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி பொய் கூறிய காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் மகத்தான வேதனையை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பான். அந்த பொய் அல்லாஹ்விற்கு பிடிக்காத குணத்தில் ஒன்று, அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி பொய் கூறினால் அல்லாஹ் அவர்களை வடிகட்ட முனாஃபிக்குகளாக சேர்த்து அல்லாஹ் அந்த தன்மையை அதிகப்படுத்தி விடுவான். சூரத்துல் பக்கராவுடைய 8, 9, 10 வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் முனாஃபிக்குனுடைய சூரத்துல் முனாஃபிக்குன் முதல் வசனம். இதா ஜாஅக்கல் முனாஃபிக்குன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், முனாஃபிக்குகள் சொல்கிறார்கள் வந்து அந்த வேஷம் போடக்கூடியவர்கள் உள்ளத்தை நாவால் கூறி உள்ளத்தால் பொய்ப்பித்தவர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நபியே எனக்கு தெரியும் நீங்கள் ரசூல் என்று, இந்த முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறார். அல்லாஹ்விற்கு தெரியும் அவர்கள் என்ன சொல்லுவது, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று, ஆனால் இந்த முனாஃபிக்குகள் பொய் கூறுகிறார்கள் நபியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் சிதகன் மின் கல்பிஹி இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன் நார், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று உள்ளத்தால் உண்மை கொண்ட நிலையில், இந்த சிதகை ஏற்ற நிலையில் சாட்சி சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை தடை விதித்து விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தன்மையை மக்கு கொடுப்பானா. முஸ்லிமுடைய ஒரு அழகான அறிவிப்பு, ஒரு அரபி தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலின் மூலமாக நபித்துவத்தை கொடுத்தானா, ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக நபித்துவத்தை கொடுத்தானா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். மறுபடியும் கேட்டார், ஃபமன் கலக சமா, வானத்தை படைத்தது யார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ், அல்லாஹ் படைத்தான். ஃபமன் கலக்கல் அர்த், பூமியை படைத்தது யார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ். ஃபமன் நஸபல் ஹாதில் ஜிபால், இந்த மலைகளை இந்த பூமியின் மீது அமைத்தவன் யார். வஜஅல ஃபீஹா மா ஜஅல், قال الله. அல்லாஹ் கேட்டார்கள், قال فبالذي خلق السماء وخلق الارض ونصب هذه الجبال الله ارسلك, அந்த வானத்தை படைத்த, பூமியை படைத்த, மலைகளை அமைத்த அந்த ரப்பா உங்களை அனுப்பினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு 5 கடமைகளை இரவிலும் பகலிலும் நிறைவேற்றுமாறு தொழுகையை ஏவி இருக்கிறானாமே. ஆல சதக், ஆம், உண்மையை சொல்கிறாய். கால ஃபபில்லதி அர்சலக், அல்லாஹ் அமரக பிஹாதா, அந்த ரப்பா உங்களை அனுப்பினான், 5 கடமைகளை, 5 தொழுகைகளை கடமையாக்கிய அந்த ரப்பா உங்களை அனுப்பினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொன்னார்கள். மறுபடியும் கேட்டார், செல்வத்திலிருந்து ஜகாத்தை வெளியாக்குமாறு கட்டளையிட்ட அந்த அல்லாஹ்வா உங்களை அனுப்பினான்.
ஆம். மறுபடியும் கேட்டார், ஹஜ்ஜை கடமைய நோன்பு ஷஹ்ர ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கிய அந்த அல்லாஹ்வா உங்களை அனுப்பினான்? ஆம், ஹஜ்ஜை கடமையாக்கிய அந்த அல்லாஹ்வா உங்களை அனுப்பினான். ஆம். அவர் சொன்னார், நான் வாக்களிக்கிறேன், இவற்றில் எதையும் நான் கூட்டவும் மாட்டேன், எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன். இந்த சாட்சி எல்லாரும் கொடுத்துருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் உண்மையை கூறினால் அல்லாஹ் இவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பார். அதில் உண்மையாக இருந்தால், அவர் கூறிய அந்த விஷயங்களில் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். அப்போ ஐந்தாவது நிபந்தனை அஸ்துக், உண்மை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விலே வெளிப்பட வேண்டும். அது உள்ளத்தால் நாவால் செய்யலாம். எதில் மாறுபட்டாலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கீகரிக்கப்படாது. ஆறாவது அல் இஹ்லாசு அல் முனாஃபில் ஷிர்க். அல் இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்றால் என்ன? هي تصفية عمل القلب والجوارح بصالح النية عن جميع شوائب الشرك. ஒருவரை ஒருவருக்கு இணையாக ஆக்குவதை விட்டு, ஒருவரை ஒருவருக்கு இணையாக ஆக்குவதை விட்டு, உண்மையான நீயத்தோடு, சுத்தப்படுத்தப்பட்ட நீயத்தோடு வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அந்த ரப்புக்கு மட்டுமே, அவனுடைய முகத்தை நாடி மட்டுமே செய்கின்றேன் என்ற எண்ணம் கொள்ளுதல் அல் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் இது தங்களுடைய உள்ளத்தில் இருக்கும், செயலில் இருக்கும், வாழ்வில் பிரதிபலிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பையினாவுடைய ஐந்தாவது வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ் ஏவவில்லை அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டும் என்று. அதோடு முடித்து விட்டானா? இல்லை. முக்லிஸீன லஹுத்தீன், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அந்த ரப்புக்கு மட்டுமே செலுத்தக்கூடியவர்களாக என்பது கட்டளையை தவிர வேறு கட்டளை அல்லாஹ் ஏவவில்லை. சூரத்துல் கஹஃபுடைய 110வது வசனம், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாடுகிறார்களோ, நாடுகிறோமா நாடுகிறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆதரவு வைத்திருக்கிறார்களோ, ஃபல் யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர்கள் நல்ல செயல்களை செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அந்த நல்ல செயல்களில் அல்லாஹ்விற்கு இன்னொருவரை இணை வைத்து விட வேண்டாம், கூட்டாக்கி விட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கூறுவதாக, அன அஹ்னஷ் ஷுரகாஇ அனிஷ் ஷிர்கி, எனக்கு இணையாளர்களாக ஆக்கக்கூடிய அனைவரையும் விட்டும் நான் நீங்கி விடுகிறேன், நான் நீங்கி விடுகிறேன். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஈ கைரி, எனக்கு ஒருவர் செயலை செய்கிறார், அதில் இன்னொரு என்னோடு பிறரையும் சேர்த்துக் கொள்கிறார் என்றால், அவரையும் அவருடைய செயலையும் அவர் இணையாக்கியதையும் அவரோடு நான் விட்டு விடுவேன், அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்ப எனக்கு செய்யப்படக்கூடிய அந்த செயலில் வேறு யாருக்கென்றும் அந்த கலப்பு இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த செயல் எனக்கு தேவை கிடையாது. இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைக்கு அடிப்படையாக பொருந்தும். வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒருவனுக்கு மட்டுமே என்று கூறி அதில் வேறொருவரை அவருக்காக இணைத்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது என்ன? அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று கூறிவிட்டு சிலைகளுக்கு அல்லது சிலைகளுக்கு அல்லது சர்ச்சுகளுக்கு சென்று அங்கே அடிபணிதல் மட்டுமா? அது மட்டுமா ஷிர்க்? ஷிர்க்குடைய வகைகள் இருக்கிறது, பின்னால் வரும். கட்டுப்படுதல் அல்லாஹ்விற்கு மட்டும்தான், அப்படித்தான். இப்ப கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் இன்னொருவரையும் சேர்த்து கொண்டால் அல்லாஹ் அந்த கட்டுப்படுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இபாதா, தொழுகை, தொழுகையிலே அல்லாஹ்விற்கு மட்டும்தான், அதில் இன்னொருவரை சேர்த்துக் கொண்டால் அல்லாஹ் அதை. துஆ முக்குல் இபாதா, ஹுவல் இபாதா, அதுதான் இபாதா, வணக்கம். அந்த துஆவில் இன்னொருவரை சேர்த்துக் கொண்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அந்த இஹ்லாஸ் என்ற தன்மை சுத்தமான முறையில், தூய்மையான முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய ஷஃபாஅத்திற்கு மிகவும் ஏற்றமானவர் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிசன் மின் கல்பி நஃப்ஸி மின் கிபலி நஃப்ஸி, அவருடைய உள்ளத்திலிருந்து யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை இஹ்லாஸோடு மொழிந்தார்களோ அவர்தான் என்னுடைய ஷஃபாஅத்திற்கு மிக தகுதியானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஆறாவது நிபந்தனை என்ன பார்த்தோம்? இஹ்லாஸ். ஏழாவது அல் முஹப்பா, அல் முஹப்பத்து அல் முனாஃபியத்து லில் பகுல், வெறுப்பை நீக்கக்கூடிய அன்பு, பாசம். இந்த முஹப்பா உள்ளத்துடைய, ரூஹுடைய
செயல்பாடு. இது உணர் உணர முடியாது, இதை தொட்டு பார்க்க முடியாது. தொழுகையை போன்று இந்த முஹப்பத்தை தொட்டு பார்க்க முடியாது. இது ரூஹுக்கு தெரியும், இதனுடைய உயிரோடு கலந்த ஒரு வணக்கம். இந்த முஹப்பா அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அல்லாஹ்விற்கு தேவையான முஹப்பத்தை அல்லாஹ் அல்லாதவர்களோடு சேர்ப்பது லா இலாஹா இல்லல்லாஹ்வை அந்த நிபந்தனையை நீக்கிவிடும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்கராவுடைய 165வது வசனம், வமினன் நாஸி மையத்தகிது மின் துனில்லாஹி அந்தாதா யுஹிப்புனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீனா ஆமனூ அஷத்து ஹுப்பல்லில்லாஹ். மனிதர்களில் சிலர் அல்லாஹ்விற்கு நிகராக இன்னொருவரையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போன்றே அவர்களையும் நேசிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் பதிலாமா இல்லையா, நாமா இல்லையா? ஆம், அவர்கள் யார் என்றால் அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அதிகம் அதிகமான அன்பை வைத்திருப்பார்கள். ஹுப் அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ரப்பை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள். அதிகம் அதிகமான முஹப்பத்தை அல்லாஹ்வின் மீது கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக வாழ்வார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக பயணிப்பார்கள். இவர்கள் மூமின்கள். இந்த மூமினுடைய தன்மையை கொண்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் பூர்த்தியாகும். 8வது, அல் குஃப்ரு வல் குஃப்ரு பிமா யுஅபது மின் துனில்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தையும் நிராகரித்தல் வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், சூரத்துல் பக்ராவுடைய 256வது வசனம், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத் வயுமின் பில்லாஹ், யார் அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற அந்த தாகூத்தை அந்த சைத்தானை வணங்கப்படுகின்ற அனைத்தையும் புறக்கணித்து வயுமின் பில்லாஹ் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, பக்கதிஸ்தம் சகபில் உர்வத்தில் உஸ்கா, பலமான கயிற்றை பற்றி பிடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் வ கஃபர பி وَكَفَرَ بِمَا يُعْبَدُ مِنْ دُونِ اللَّهِ اللَّهُمَّ مَنَغُوَيْنِ اللَّهُ அல்லாதவர்களையும் மனங்குவேன், அல்லாஹ்வும் எனக்கு கடவுள்தான், மற்ற கடவுள்களும் எனக்கு கடவுள்தான், அதிலே அல்லாஹ் ஒரு கடவுள் என்று கூறுவோர்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அனைத்தும் பொய் என்று யார் கூறினார்களோ அவர்களுடைய செல்வமும் அவருடைய இரத்தமும் எனக்கு ஹராமாக்கப்படும், அதாவது போர்க்களத்தில் அவர்களை கொல்லுவது தடை செய்யப்பட்டது. அப்படி கூறினால் அவர்களுடைய விசாரணை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அவர்களுடைய உள்ளத்தை நாம் பார்க்க முடியாது. ஒருவர் கூறிவிட்டால் அவருடைய விசாரணை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆனால் மற்றவற்றை இவர் பொய்ப்பிக்காதவரை அவருடைய இரத்தமும் அவருடைய செல்வமும் போர்க்களத்தில் அவரை கொல்லுவது போரின் அடிப்படையில் ஹலால். அப்படி கூறிவிட்டால் அது ஹலால். அப்போ இந்த 8 நிபந்தனைகள் மீது தான் லா இலாஹா இல்லல்லாஹ் அமைக்கப்படும். அது என்ன 8 நிபந்தனை? முதலாவது அல் இல்ம், அறியாமையை அகற்றிவிடும் அறிவு. அங்கே என்ன இருக்கக்கூடாது? அறியாமை இருக்கக்கூடாது, அறிவு இருக்க வேண்டும், இல்ம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது. இப்போ அல்லாஹ்வை பற்றிய அறிதல் இல்லாமல் இருந்தால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுவெல்லாம் பரிசோதனை. இந்த 8 நிபந்தனைகளும் எனக்கு பூர்த்தியானால்தான் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 8 நிபந்தனைகளில் ஒன்றை நாம் தவறவிட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளவு முறை கூடினாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவதாக அறியாமை அகற்றிவிடும் அறிவு, இரண்டாவதாக சந்தேகத்தை போக்கிவிடும் உறுதி, அல் யக்கீன், உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதியிலே சந்தேகம் இருக்கக்கூடாது, சரியா? அப்போ அந்த அந்த இந்த 8 நிபந்தனைகளும் அந்த மேற்கூறிய நஃபியுடைய 4 நிபந்தனைகள், இஸ்பாத்துடைய 3 நிபந்தனைகள் மீது அமையும். இப்போ சந்தேகத்தை போக்கிவிடும் அறிவு உறுதி, இணை வைப்பை இல்லாமலாக்கிவிடும் உள்ள தூய்மை, ஷிர்க் இல்லாமல் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். பொய்யை நீக்கிவிடும் உண்மை, கதிர் பொய் இருக்கக்கூடாது, அங்கே சிதுக் இருக்க வேண்டும். வெறுப்பை இல்லாமலாக்கிவிடும் முஹப்பத், அங்கே வெறுப்பு இருக்கக்கூடாது, முஹப்பத் இருக்க வேண்டும். கட்டுப்படாமை அகற்றிவிடும் கட்டுப்படும் தன்மை, அங்கே கட்டுப்படாத தன்மை இருக்கக்கூடாது, கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். மறுப்பை அகற்றிவிடும் ஏற்றுக்கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதையும் அதை மறுத்து விடக்கூடாது அல்லது தயக்கம் கொண்டு விடக்கூடாது. 8வது, அல்லாஹை அன்றி வணங்கப்படுகின்ற அனைத்தையும் நிராகரித்தல் வேண்டும். இந்த 8 தான். இப்போ இல்முக்கு எதிர்முறை ஆப்போசிட் ஜஹில். இப்போ ஜஹில் இருக்கக்கூடாது, இல்ம் இருக்கணும். இப்போ யக்கீனுக்கு ஆப்போசிட் ஷக், சந்தேகம். இப்போ யக்கீன் இருக்கணும், உறுதியான நம்பிக்கை இருக்கணும், சந்தேகம் இருக்கக்கூடாது. கபூல், ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கணும், ரத்து மறுத்தல் இருக்கக்கூடாது.
இன்கியாத் கட்டுப்படுதல் இருக்கணும், தர்க் விடுதல் என்ற தன்மை இருக்கக்கூடாது, சிதுக் உண்மை இருக்கணும், கதிப் பொய் இருக்கக்கூடாது, இஹ்லாஸ் அல்லாவிற்கு மட்டுமே செயல்பட வேண்டும் என்ற தன்மை இருக்கணும், ஷிர்க் அதில் இணையாளர்களை ஏற்படுத்திடக்கூடாது, முஹப்பா இருக்கணும், புகுத் வெறுப்பு இருந்து விடக்கூடாது. இப்போ இந்த தன்மைகள் எல்லாம், இந்த எட்டு தன்மைகள் இருக்கக்கூடாது, இந்த எட்டு தன்மை ஏழு தன்மை இருக்க வேண்டும், எட்டாவது அல்லாவை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தையும் மறுத்தல். இப்போ இந்த தன்மைகள் எல்லாம் பூர்த்தியானால்தான் முஹம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் இவர்கள் உறுதியாக இருந்தால்தான் இன்ஷா அல்லாஹ் இவர்களுடைய மரண நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு மரணிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்.